ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அருமையான ஜாபை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இப்போ தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்ன ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்எல்சி இந்தியா லிமிடெட். என்எல்சினாலே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தான். எந்த போஸ்ட்டுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்எம்இ ஆப்ரேட்டர், அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிரேடு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடபிள்யூ கிரேடு தான், ரொம்ப பெரிய லெவல் கிரேடு தான். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 65, இவருக்கு வந்து 30, எஸ்சிக்கு 12, ஓபிசிக்கு வந்து 17, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 6 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஐடிஐயில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ட்ரேடை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த மோடில் அப்ளை பண்ணணும்னா ஆஃப்லைன் மோடு தான். நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அது கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். சரி, வாங்க ஏஜ் லிமிட் பார்ப்போம். அப்போ ஏஜ் லிமிட் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் 63 இயர்ஸ். கியூஸில் டேட்டு இருக்கு. சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 38,000 தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஸ்டேட்டை இப்போ எடுத்தோடனே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு கூட்டுருவாங்க. அடுத்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ்லையும் ஸ்கில் டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து 50% மார்க் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அது எந்த மாதிரினா நேம் ஆஃப் த போஸ்ட்டும் போட்டு அதை கொடுத்துருவாங்க. யூஆருக்கு வந்து 50%, ஓபிசிக்கு 40, எஸ்சிக்கு 40, எஸ்டிக்கு 50% கொடுத்துருக்காங்க. இவ்வளவு மார்க்குக்கு மேலே நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ தான் அது வந்து இங்கே போடணும். அந்த அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஆர் ஹை செகண்டரி மார்க்ஷீட் இருந்தால் கூட ஓகே தான். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும், அதனால் எஸ்எஸ்சி மார்க் ஷீட் அண்டு வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ ட்ராட் மார்க் ஷீட் இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டோட காப்பியும் வந்து நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் ஆதார் கார்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும். டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2001க்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.